ஹல்லேலூயா. பிசாசு சகோதரே நம்மை வஞ்சிக்கிறது மரணத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்தும்படிக்கு. ஆனால் கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார்னா நமக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கும் அது பரிபூர்ணப்படும்படிக்கும் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஜீவனாகிய கிறிஸ்து சகோதரே சத்தியமானவர் மாமிசமாய் வெளிப்பட்ட ஒரு மகிமையான காரியம். ஹல்லேலூயா. நாங்க சத்தமாய் கேட்டையே தேவனை உருவமாய் நமக்கு காட்டும்படிக்கு பிதா சித்தம் கொண்டிருந்தா. ஹல்லேலூயா. உருவமாய் காட்டின மாத்திரமல்ல எப்படிப்பட்ட உருவமாய், பாவப்பட்ட ஒரு உருவமாய் காட்டினா. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, எஸ்யா எழுதின புத்தகம் 53 அதிகாரத்திலே அழகாய் சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்டவராய் அந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தினாராம் கிறிஸ்துவ. பாருங்க, எத்தனை வருஷங்களுக்கு முன்பதாய் தீர்க்கதரிசியை விட்டு அவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் கூட இந்த ஆவிக்குள்ளே வளர்ந்த வெளியாகிய சத்தியமாகிய மாமிசத்திலே வெளியாகிய கிறிஸ்துவை இவ்வளவு அழகாய் அங்க விவரிக்கப்படவில்லை சகோதரர்களே. வாசிக்கும் போது பாருங்க, அவரிடத்துல சௌந்தரியம் இல்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் நாங்கள் எண்ணாமல் போனோம். ஹல்லேலூயா. எப்படி இந்த சத்தியமாகிய தேவன் வழிபட்டார்னா மிகவும் ஒரு பரிதாபத்துக்குரிய இல்லையா, ஒரு மனுஷனிலும் ஒரு கேவலமான ஒரு பாடுள்ள ஒரு சௌந்தரியமற்ற என ஒரு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, எனி பியூட்டி இல்லையா, ஒரு பார்க்கறதுக்கே வெறுப்புள்ள ஒரு உருவமாய் வந்தது. ஏன் என்று சொன்னா எங்களுடைய பாவங்கள் அவர் மேல் விழுந்தபடினா. நமக்கு சமாதானம் இல்லாத அவர் சமாதானம் ஆக்கும்படிக்கு தன்னை அலங்கோலம் ஆக்கினார். ஹல்லேலூயா. சத்திய தேவன் சகோதரனே, சத்தியமாயிருந்த கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டார் அப்படின்னா அசட்டை பண்ணப்பட்டவராய். முதலாவது காரியம் சொல்றது பாருங்க, ஏன் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தான்டா, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் எத்தனையோ தலைவர்கள் அசட்டை பண்ணப்படுகிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. இப்ப வேதம் சொல்ல என்னன்னா, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படி நம்மை இல்லையா, நம்மை ஒரு மகிமையில நிறுத்தும் பழி இல்லையா, நம்மை அவருடைய நீதிக்குள்ளே கொண்டு வரும் ஒரு ஒரு போராட்டம் அவர் மேலே விழுந்தது. ஹல்லேலூயா. அவர் மேலே விழுந்தது. நம்முடைய நிலைமைகள் மாறும்படிக்கு அவர் தன்னை தரித்திரராக்கினார். நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நம்மை அழகுள்ளவர்களாய் வைக்கும்படிக்கு, அழகற்ற அந்த சௌந்தரியம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே சத்திய தேவன் கடந்து வந்தார். ஏனென்றா பூமியில இருக்கிற நாங்க இந்த துக்கங்களால் அசட்ட இனங்களால் அல்லது ஒதுக்கப்படுகிறதுனால் வேதனைகளினாலே துக்கத்தினாலே தவிப்புகளினாலே நான் உடைந்து போகாதபடிக்கு நாங்கள் உன்னத நிலையை அடையும்படிக்கு கர்த்தர் அவருடைய திருக்குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ பாத்தீங்கன்னா பாருங்க, வேதம் சொல்றது உலகம் உண்டாகிற போது நான் அங்கே இருந்தேன் என்று இயேசுக்கு குறித்து சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆனாலும் பிசாசினுடைய அதிகாரத்தில் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. பிசாசுடைய காரியத்துல இல்ல, நம்முடைய வாழ்க்கையில வறுமை இருக்கு, ஒழுங்கினம் இருக்கு, ஆனால் ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஆவியாகிய தேவன் அசைவாடி கொண்டிருந்தார் இல்லையா. பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாக இயேசு அங்கே இருந்தார். இந்த இயேசு இந்த பூமிக்கு வர்ற போது அவருடைய உருவம் சகோதரே அசட்டை பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணப்பட்டவர் முதலாவது என்னதுக்காக,
இந்த சத்தியம் நாங்கள் அசட்ட இனத்தினாலே அல்லது நாங்கள் அசட்டை பண்ணப்படுகிறபடினால் அவமானப்படுத்தப்படுகிறபடினால் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறபடினால் வேதனை அனுபவிக்கிறபடினால் வியாதியினாலே எங்களுக்கு மரண ஆசை வரும். துக்கம் மாற நேரம் என்ன நினைக்கிறார்? மரணம் வந்தா நல்லது. யாரும் நினைக்கிறது இல்ல. பாருங்க அந்த அந்த லிஸ்ட் வாசிங்க. அசட்டை பண்ணப்பட்டவரும் எழுந்து நிக்க திராணி இல்லாதவர். இவருக்கு கொடுத்த சிலுவைய இவரால கல்வாரி வரை சுமக்கேலாண்டு மனுஷன் கணக்கு போட்டு இவருக்கு ஒரு மனுஷனை உதவி செய்ய வைத்தார்கள். He can't bear nothing. இல்ல சிலுவையை சுமக்க முடியாது. அப்ப அசட்டை பண்ணப்பட்டவர் இவரால முடியாது சொல்ல. He is good for nothing. என்ன ஒரு காரியம் இவர்த்த ஏழா என்ற அளவுக்கு காட்டப்பட்டார். ஏனென்றா மரணம் இப்படித்தான் மனுஷனை தொடுது. அல்லேலூயா. மரண பயம், மரண பீதி, பயத்தை விட சொல்ல பீதி. அல்லேலூயா. மரண அகோரம், அகனி. அப்படியான காரியங்கள்ல இருந்து நம்மை விடுதலையாக்க சத்திய தேவன் உருவம் எடுத்தார். ஹல்லேலூயா. Why? Why? Why he came with a body? Because he want to help us. ஹல்லேலூயா. சத்திய தேவன் நாங்க இப்படியான பாடுகள், வேதனைகள் நம்முடைய இருதயத்தின் துடிப்புகளுக்குள்ள போக்குல நம்மை விடுதலை ஆக்கும்படியே கிறிஸ்து இதை ஏற்றுக்கொண்டார் என்று வாசிப்போம். திருப்பி ஒருக்கா இந்த காரியத்தை நாங்க ஆவியில உணர்ந்தவர்களா நாங்க வாசிப்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். விருப்பம் இல்லாத ஒரு உருவம், ஒரு நிலை, ஒரு பாடு. சின்ன சவுல எத்தனை பேர் போறீங்களோ தெரியாது. சம்டைம் இஃப் யூ கோ த்ரூ ரியல் ப்ராப்ளம்ஸ், வேதனை, துக்கம், வெறுப்பு, அசட்டைனம் அல்லது சோயினம் வந்தா சின்ன போய் நம்முடைய முகத்தை நமக்கு கண்ணாடியிலே பார்க்க பிடிக்காது. I don't know how many of you experience, but I have experience. எல்லாம் செய்து அழகு பார்த்த அந்த முகத்தை அந்த வேலையில நமக்கே ஐயோ நீயா அப்படின்னு இருக்க. உனக்கா இது தேவையா? எப்படி எல்லாம் வரும் சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு முகம் அவருக்கு இருந்தா எங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எங்களுடைய பாடுகள் அவருக்கு புரியும். அவர் சத்திய தேவனாக அவர் அவருக்கு மேல் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் தேவனால் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. ஏன் இதை காட்டுறா? மரணம் என்னத சொல்ல வந்தா அவையான சொல்றாரு தெரியுமா? தவித வச்சு தெரியுமா? உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாய் இருக்காவிட்டா, அதாவது உம்முடைய வேதம் எனக்குள்ள இருந்து பேசாவிட்டா நான் இப்ப தூக்க மாட்டிருப்பேன். ஆண்டவரே அல்லேலூயா. நான் மரித்து போயிருப்பேன். ஆனா நாங்க மறிக்காம இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறோமா? அதுதான் இந்த சிலுவையில கிறிஸ்து தந்த கிருபை. அல்லேலூயா. We are still standing. பிசாசு எத்தனையோ காரியங்கள் சொல்றாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு தெரியுமா, எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்க ஒடிந்து போக மாட்டேன். நெருக்கப்படுறோம் தான், உடைக்கப்படுறோம் தான், தள்ளப்படுறோம் தான், ஆனாலும் சத்தியதேவன் எனக்குள்ளே இருக்கிறபடினால் நான் மறிக்காதிருக்கிறேன். அல்லேலூயா. மரணம் என்னை மேற்கொள்ளவில்லை, மரண ஆசை எனக்குள்ள வரல. ஏனென்றா தேவனுடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வேதம் மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டா எங்களுடைய துக்கம் சகோதரனே எங்களை அசட்டை பண்ணுகிற விதம், வேதனைக்குள்ளாக்குகிற இந்த உலகத்துல நாங்க நிச்சயமாய் மரணத்தை எதிர்கொண்டு ஆசைப்பட்டே மரணத்துக்குள்ள போவோம். பிசாசுல ஒரே நோக்கம் என்ன? மனுஷன் மரிக்க வேண்டும். அல்லேலூயா. நித்திய மரணம் அவனுக்கு வர வேண்டும். நித்திய மரணம் வந்தாதான் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்க போவோம்.
நரகம் என்கிற அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவோம். கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின அவருடைய ராஜ்யத்துல நாங்க இருக்க முடியாதபடிக்கு அவன்ல போக வேண்டும் என்றது பிசாசனுடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்றது சொல்ல, கிறிஸ்துவ பிசாசு மூன்று இடத்துல மாத்திரம் சோதிக்கல. அந்த வார்த்தை சொன்னது, இந்த சோதித்த பின்பு சில காலம் மாத்திரம் அவரை விட்டு போயிருந்தான். ஹல்லேலூயா. Many time he came to Jesus and tempted him. இயேசுவை அடிக்கடி வந்து ஷார்ட்கட்ல போறதுக்கு பிசாசு தூண்டினான் சோதனை. நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நாங்க தொடப்படுகிற இடம் என்ன தெரியுமா? இலகுவாக காரியத்தை செய்யறதுக்கு. ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் வேண்டாம், அந்த பாத்திரத்தை எடு. ஹல்லேலூயா. டோன்ட் டேக் திஸ் பிட்டர் கப். இந்த கசப்பான பாத்திரம், கெத்செமனே தோட்டத்துல கண்ணீர் விட்டு அழுது வியர்வைகள் துளிகளாய் சொட்டுகளாய் உன்ற அந்த வேதனையில இருந்து நான் உன்னை அனுப்பி விடுறேன். நீ அந்த பாதத்துல விடு, உனக்கு முழுக்கத்தான். ஹல்லேலூயா. இந்த பூமியை தான் ரசிக்க வந்தார் இயேசு. அவ பிசாசு என்ன தெரியுமா சொன்னா, இந்த பூமி முழுவதும் உனக்கு தான், நீ ஒரு காரியம் செய்தா காணும், யூ பவ் டவுன். ஹல்லேலூயா. என்னிடத்துல நீ மண்டியிடுதான் தான், பிரச்சனை முடிஞ்சது. ஆனா அவர் அதை செய்யவில்லை. ஏனென்றா, there's no shortcut for the kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறுக்கு வழி இல்லவே இல்லை சகோதரர். ஒரு நாளும் குயிக்கா நாம போக முடியாது. அது நெருக்கமும் இடுக்கமும் இல்லையா, போராட்டங்களும் அவமானங்களும் அசட்ட இனங்களும் இல்லையா, துக்கங்களும் தனிமைகளும் நிறைந்த பாதை தேவனுடைய ராஜ்யத்தின் பாதை. ஹல்லேலூயா. ஏன் நெருக்கம் தெரியுமா? இயேசுவினுடைய நீதியை செய்யணும் அந்த பாதையில. நம்ம பாட்டுக்கு அந்த வழியில போக முடியாது இல்லையா. பெரிய வாசல் இருக்கு, அவன பரந்த வாசல், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாசல் இருக்கு. அது பெரியதும் அகலமானதும் இல்லையா, ஏற்றுக்கொள்ளத்தக்கதுமாய் இருக்கிறது. எப்படியே போகக்கூடிய ஒரு வாசல் இருக்கு, அது மரணத்தின் வாசல் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. அப்படியானா நாங்க ஜீவனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த வருஷம் நாங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்படிக்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். He called us to follow his kingdom and his righteousness. Hallelujah. தேவனுடைய நீ ராஜ்யத்தை விளங்கிக் கொள்ள சொல்லல. பரலோகம், தெய்வம், அங்கே ஒரு மகிமை, தூதர்கள் இல்லையா, வீதிகள் தங்க வீதிகளாய் இருக்கும் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. எல்லா விதமான கற்களினாலும் அந்த மதில்கள் இருக்குது, வைரங்கள், வைதூரியங்கள் இல்லையா, பஷ்மநாகம் அப்படி என்று சொல்லி எல்லா காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த காரியங்களை காட்சிய சிலவேளை நாங்க கற்பனை செய்து கூட அதை சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்றதுதான் நெருக்கமான பாதை. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இஸ் ஃபேசிங் எ பிக் சேலஞ்ச் டு வாக் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசுவோடு நடக்கிறதுல தான் இன்னைக்கு சேலஞ்ச் வரல. பரிசுத்தாவியோடு கிரியை செய்யறது பிரச்சனை இல்ல. பரிசுத்தாவியானோட வரங்களை எடுத்து நாங்க கிரியை செய்யறது பிரபல்யமும் ஆசீர்வாதமும் மகிமையும் உள்ள போல இருக்கு. ஆனா கதை சொல்றார், என்னுடைய நீதி இல்லாம என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வேற இல்லாது. என்னுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் நான் இன்னைக்கு தேடுகிற அவைகள் எல்லாம், whatever you are seeking, that will be reached if you follow the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க பின்பற்ற நினைச்சா கர்த்தர் நீங்க தேட வேண்டிய காரியம் அத்தனையும் தருவா. ஹல்லேலூயா. அவருடைய நீதியை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் சொல்லல. அவருடைய நீதியில கடைசியாய் நாங்க பார்த்த காரியம், தேவன் நமக்கா யுத்தம் செய்வார் என்று நாங்க சகிக்கிறவர்களாய் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நாங்க மாற வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஐந்தாம் அதிகாரம் மத்தேயுடைய புத்தகம் கடைசி பகுதிகளை நாங்க வந்து கொண்டிருக்கிறோம், வாசிக்கலாம் நாங்க இல்லையா. இந்த நீதியின் பாதையில நாங்க தொடர்வோம் நிச்சயமாய். நான் ஒன்று சொல்றேன் சொல்லுவேன், கர்த்தர் சொல்லித்தரது கடினமா இருக்கும், கஷ்டமா இருக்கும்னு யோசிக்காதீங்க. எங்களை நெருக்கத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துமானால் நிச்சயம் மகிமை உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. நிறைவாயிருக்கிற கதை
சொல்றாரு தெரியுமா, நெருக்கம் துன்பம் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தா, நாம ஃபாலோ பண்றவர் அசட்டை பண்ணப்பட்டவர், நாங்க பின்பற்றுகிறவர் பாடுகள் நிறைந்தவர் இல்லையா, நாங்க தொடர்கிறவர் பார்க்கறதுக்கு அழகில்லாதவர், ஒருவருக்கும் தேவையில்லாத சூழ்நிலையில் நின்ற கர்த்தர் எல்லாருக்கும் தேவனா இன்றைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு எல்லாரும் நாங்க விட்டுட்டு ஓடணும்னு வேதம் சொல்லுது. நாங்கள் எல்லாம் ஆடுகளை போல நாங்க ஓடி தப்பினோம், மேய்ப்பனை வெட்டுவே மந்தைகள் சிதறடிக்கப்படும் வெட்டப்பட்ட போது நாங்க எல்லாரும் ஓடினோம், ஆனா அவர் மகிமையிலே உட்கார்ந்தா ஓடின பயந்த நம்மளை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுது வாசிங்க 39வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், இப்ப அடுத்தவர்களை போவோம் நான் சரியா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் என்ன நம்பி நீங்க சகிக்க பழகுங்க, அநீதி தான், ஆனா அநீதியோட உன்னுடைய நீதியை கொண்டு நீ போராடாது. நம்ம நம்முடைய சுவாபமே சகோதரில் இதோட ஒட்டி போயிருக்கு. நீதியை நான் பேசணும், ஏன் நான் ஒழிக்கணும், நான் நான் காரியத்தை நேரம் செய்யலாமே சொல்லலாமே, ஏன் நான் மறைக்கணும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் போராட்டம் வருது இல்லையா. ஆனா கத்து சொல்றாரு தெரியுமா, விசுவாசத்தினாலே வராதது எல்லாம் பாவம். அப்ப நம்முடைய நீதி பாவமாய் மாறுகிற தருணம் எப்படா, கத்தர் எனக்கு நீதி செய்வார் என்று நான் விசுவாசியாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்களே எதையாவது 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 உண்ட நாங்க பிரயாசப்படுறோம், ஆனா கத்து சொல்றாரு தெரியுமா, நாங்க பிரயாசப்பட வேண்டியது சகிப்பின் சுவாபத்தோட. நாங்க என்னதுக்கு பிரயாசப்படுறோம்னா, சகிக்கிறதுக்கு பிரயாசப்படுறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்க, அப்போது உங்களுக்கு நீதி கிடைக்கப்படும். ஹல்லேலூயா. நமக்கு ஒருவரோட நீதி சரியா வரணும் சரியா. இப்ப சௌரன் கதிர் இங்க இருக்கிற கதிரோட எனக்கு ஒரு போராட்டான, கதிர் பிழையாதான் செய்யறா பிழையாதான் பேசுறா, உண்மையாகவே சாதாரணமாகவே தெரியுது இவர் எனக்கு பிழையான ஒரு நீதி செய்கிறார் இல்ல. நான் சொல்றேன் இப்படி செய்யக்கூடாது கதிர், இப்படி செய்த யோசிச்சு பாருங்க, உங்க மனசாட்சிக்கு தெரியலையா, அதா இதா இதா எல்லாம் கேட்கற சோதரே. ஆனா கத்த சொல்ற தெரியுமா, நீ ஒன்னும் கேட்காத நான் சரிக்கடி தருவேன். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம கேட்டாலும் நம்ம சுவாவம் பாஞ்சிரும், எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிடும் சோதரே. ஆனா கத்த சொல்ற, நீ உன்னுடைய சுவாபத்தை அடக்கி அதை என்னிடத்துல ஒப்பு கொடுப்பாயனா நான் உனக்கு நீதி செய்வேன். ஹல்லேலூயா. எடுத்து பாருங்க ரோமர்கள் இந்த நிருபம் 12 அதிகாரத்துல கடைசி வெர்சஸ் பாருங்க, அநியாயம் செய்யறவங்களை நேசிங்க, அப்போது நீங்க அவங்களோட தலைகள்ல என்ன வாசியமா 12 அதிகாரத்துல சொல்லிட்ட சொல்ற, ஒருவரோடு ஒருவர் ஆரோட பாருங்க, இன்னைக்குதான் அதை படிக்க போறோம். ஒருவரோடு ஒருவர் தான் சொல்லிருக்க சொல்ல, உங்களுக்கு ஏற்றாக்களோடு என்று சொல்லல. Is it right or not? நமக்கு சரிவாராக்களோட என்று எழுதல, நமக்கு சரிவாராத ஆக்களோடு மக சிந்தையா இருக்கட்டாது. இப்படி அது எனக்கு எனக்கு சோதனைக்கு ஒத்து போவதில்லை. ஆனா கத்து சொல்ற ஏக சிந்தையா இருக்கட்டா, என்னத்தை குறித்து ஏக சிந்தையா இருக்கட்டும் இல்லையா. என்ன சகோதரன் வந்து வித்தியாசம், சகோதரி வந்து வித்தியாசம், அவனுடைய பின்னணி வித்தியாசம், அவனுடைய திங்கிங் வே வந்து வித்தியாசம், கதை முறை வித்தியாசம், அவனுடைய அவனுடைய படிப்பு அளவு வித்தியாசம், குணம் வித்தியாசம், வளர்ந்த இடங்கள் வித்தியாசம், எல்லாம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் இல்லையா. அதனாலதான் பேதுரு போய் அங்கே உட்கார்ந்து இருக்கிற போது அந்த வேலைக்காரி சொன்னா, உன் பேச்சு நீ கலிலேயன்னு காட்டி கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப கலிலேயாவில் இருந்தா இப்படிதான் பேசுவாங்க,
அதே மாதிரி நம்முடைய பின்னணிகள் சகோதரே ஏதோ ஒரு காரியத்தை எப்போதும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த வெளிப்படுத்துகிற காரியங்களின் நிமித்தமாய் நாங்க சிலரோடு பழகாம விட்டுறோம், சிலரோடு நமக்கு டீல் பண்ணாது. பிகாஸ் இல்லையா, நீ பரிசுத்தமா இருக்க, நீ அபிஷேகம் பண்ணிட்ட, நீ அப்படி இருக்க இப்படி இருக்கிற, அல்லது இவர் இப்படியே இருக்கிறார் அப்படி இருக்கிற வேதம் சொல்லுது என்ன செய்யட்டும், எல்லா விதமான ஆக்களோடு ஒருவரோடு ஒருவர். நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருந்தா தேவ ராஜ்யத்தை பொறுத்தவரையில மனம் பொருந்தணும். We have to accept Jesus, yes. என்னன்னா சகோதரனை இயேசு ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறார். ஒரே ரத்தம், கல்வாரில் சிந்தின ரத்தம் தான் அவரை ரச்சித்தது, என்னை ரச்சித்தது. ஆனா அவருடைய பின்னணியின் வழிபாடுகள் வித்தியாசம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தியா இருங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சகோதரர். இதெல்லாம் நாங்க கேட்கக்குள்ள நல்லா இருக்கும், செய்யறதற்கு நம்முடைய அதனாலதான் அந்த அந்த வார்த்தை தொடங்கக்குள்ளே ஆரம்பத்தில் சொல்றது, நீங்க கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று அறிய தக்கதாய் உங்களுடைய மனசை நீங்க சரிப்படுத்தலாட்டி இதெல்லாம் புரியாது, தனி தத்துவமா தான் இருக்கும். This is going to be a philosophy. இல்லையா, தத்துவங்களுக்கு அநேகம் இருக்கு. கேட்க நல்ல சந்தோஷமா இருக்கும், அல்லது இன்னொருவனுக்கு சொன்ன சந்தோஷமா இருக்கும், அட்வைஸுக்கு நல்லா இருக்கும், பாடலுக்கு நல்லா இருக்கும், ஆனா உதவாது. எட்டு சுரக்கா கரைக்கு உதவாது சகோதரர், எட்டு சுரக்கா சமையலுக்கு உதவாது. என்ன என்ன எட்டு சுரக்கா இல்லையா, ஒரு ஒரு புத்தகத்துல அழகா ஒரேஞ்ச் கலர்ல ஒரு சுரக்கா அழகா கீறி வச்சிருந்தா அதை சமைச்சு சாப்பிடலாம், அழகா இருக்கும், என்ன நல்லதா இருக்கும், சுரக்காய் போலதா இருக்கும், ஆனா சுரக்காயுடைய ருசி தெரியாது. அது மாதிரி 12 அதிகாரம் அப்படிதான் இருக்கும். என்ன நம்முடைய மனதிலே, வேதம் சொல்றது மனதிலே புதிதாக வேண்டும், மனதோடு பேச வேண்டும், ஆவியோடு கதைக்க வேண்டும், ஆத்மாவோடு சொல்லி அதை அடக்க வேண்டும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்மாவே ஏன் எனக்குள்ளே திகைக்கிறாய், ஏன் எனக்குள்ளே கலங்குகிறாய். Because he knows that he has to talk to his soul. Nobody can do nothing with your soul rather than God. It came from God. ஒரு சைக்காட்ரி ஆலயம் சகோதரர்ல ஒரு ஆத்மாவுடைய கலக்கத்தை சீர்படுத்தவே முடியாது. You can listen, listen, listen. You talk, talk, talk. பேசுறதுனால காது நிறைய மாட்டது, ஞானவான் சொல்லுகிறார் இல்லையா, கேட்கறதுனால காது நிறைய போறதும் இல்லை, காண்றதுனால கண் திருப்தியாக போறதும் இல்லை, ஒரு நாள் நடக்காது, ஒரே ஒரு காரியம். அதனாலதான் சொன்னாரு தெரியுமா, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அல்லேலூயா, என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆவி, என்னுடைய சரீரம் ஏற்றுக்கொண்டு சென்றா ஒரு மாற்றம் வரும், ஒரு வார்த்தை. அதனாலதான் இயேசு சொன்னார் தெரியுமா, அந்த 100 அதிபதியை பார்த்து சொன்னார் தெரியுமா, இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணல. நாங்க நினைக்கிறோம் என்ன தெரியுமா, இயேசுட்ட வந்து கேட்டாரு, நோ இட்ஸ் வெரி டீப், யுவர் வேர்ட் கேன் ஹீல் எனிபடி அவுட் சைட் அண்ட் இன்சைட். தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் சொல்லுங்க, ஒரு வார்த்தை. யோசிச்சு பாருங்க, பைத்தியமாய் தெருகிற பிரசங்கத்தினாலே அநேகரை ரட்சிக்க கத்தருக்கு சித்தமாயிட்டே. யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு பிரசங்கத்தினாலே நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்க, இன்றைக்கு அநேகரை ரசிக்க பண்றத பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஹவ் இட்ஸ் ஹேப்பன், என்னடி இது நடந்தது. ஒரு வாழ்க்கையில சீரில்லாத ஒரு மனுஷன் சீர்படுகிறான், வைத்தியரால குணப்படுத்த முடியாது வியாதி குணப்படுத்தப்படுது. எல்லா கத்தத்துடன் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம், பிரசங்கம் என்ன, கத்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப ஒரு வார்த்தை, அப்ப எங்களுடைய மனதில சகோதரர்ல எங்களுடைய மனம் ஆரம்ப வரைக்கும் ஒன்றும் மாறாது. ஆனபடினாதான் பிசாசு எப்பவும் சிந்தையில நம்முடைய மனதை தாக்குகிறான். இருதயம், இருதயம் என்று எழுதப்படுகிற இடம் எல்லாம் மனம், தெரியுமா உங்களுக்கு, மனது ஆத்துவம். இருதயம் இருதயம் என்று சொல்றாங்கல்ல, அது இந்த இந்த ஹார்ட் அல்ல, அது உள்ளுக்குள்ளே இருந்து சிந்திக்கிற அந்த மனம். ஹல்லேலூயா. ஆத்மா சகோதரர், ஆத்மா கலங்கிட்டா ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நான் பாருங்க, தாவீது, ஐ ஆல்வேஸ் வாண்டர் என்ன, இதான் பரிசுத்த ஆவியானவர். யோசிச்சு பாருங்க, இதுல
ஒரு வனாந்திரத்துல இல்லையா, ஒரு வனாந்திரத்துல அழுக்கோட புழுதியோட இல்லையா, ஆட்டினுடைய சாணத்தை மிதிச்சு சாக்கு துணி உடுத்து இல்லையா, மிருகங்களோட சஞ்சரிச்ச ஒரு மனுஷனுக்கு இந்த ஞானம் அங்க கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவன் சொன்னான், இந்த ஞானம் எனக்கு தெரியாது. யாரு சொன்னது? ஆவியானவர். ஏனண்டா, தேவனை ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இறங்கும் சோதரை. அந்த வார்த்தை கிரியை செய்கிறதாய் மாறும். அந்த கிரியை தான் நம்மளை விடுதலையாக்க சொல்ற நம்முடைய மனசுல. அப்ப சொல்ற, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையா இருங்கள். நான் மனசுல நான் பிக்ஸ் பண்ணலாட்டி, நான் கதிரோட ஓகே இருக்கலாம் பிக்ஸ் பண்ணலாட்டி, நான் கதிரோட ஜெபிக்க போயிடலாம் சோதரே. நான் வாயால ஜெபிப்பேன், காதால கேட்பேன், ஆனா நான் அவரோட செய்யற ஜபம் கூரைக்கு மேல போகாது. கூரை வரையும் போறதே க்வெஸ்சன். அல்லேலூயா. அதனாலதான் எத்தனையோ ஜபங்கள் இன்னும் விடை கொடுக்கப்படல. ஏனென்றா, நம்முடைய மனசு நாங்க ஜபிக்கிறவர்களோட நிக்கிறவர்களோட இன்னும் ஏக சிந்தையாய் வரவில்லை. The same thought we have to have about the kingdom. யோசிச்சு பாருங்க. என்ன சில பேர் ஜோக்கா கூட சொல்லுவாங்க, நாங்க யோசிக்காத ஆக்கள்லாம் பரலோகத்துல இருப்போம். இயேசுவ சொன்னார், யார் இருப்பாங்க தெரியுமா நமக்கு முன்னால? ஆயக்காரரும் விபச்சாரிகளும் இருப்பாங்களாம். நாம சொன்னோம், ஆயக்காரன் கொள்ளையடிச்சவனும் வேசித்தனம் பண்ணவங்களும் தேவன் ராஜ்யத்துல எங்களுக்கு முன்னால போயிருவாங்கன்றார். வாய் அவங்களுடைய சில நேரம் சவலை, அவருடைய சிறுமை நிமித்தம், அவர்களுடைய குற்ற உணர்வினாலே வருகிற மனம் திரும்புதலின் நிமித்தம் அவங்க பரலோகத்துல இருப்பாங்க. ஆனா நம்முடைய நம்முடைய மனம் திரும்பாத நம்முடைய பார்வை நிமித்தம் நாங்க வெளியில போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ற, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையாயிருங்க. வாசிங்கம்மா, இந்த காரியத்துக்குள்ள போவோம் சீக்கிரமா. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பெரிய விஷயம்தான். நம்ம நம்ம சமூகத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச், நாம தான் புத்திமான நினைக்கிறோம். அல்லேலூயா. நம்ம படிப்பை வச்சு யோசிக்கிறோமோ இல்லையா, பணத்தை வச்சு யோசிக்கிறோமோ, என்னத்தை வச்சு யோசிக்கிறோம் தெரியா, ஆனா எங்களை அறியாம நமக்குள்ள ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நான் அதை சொல்லுவோம், என்ன தமிழ அங்க போனாலும் அங்க போயிருவான். அல்லேலூயா. இருக்கு நம்முடைய பிரயாசம் அல்லது நம்முடைய 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 கெட்டுத்தனம் அல்லது தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபை நினைக்கிற புத்திமான்கள். வாசியம்மா, அதுக்கு கீழே இருப்பா முக்கியம். வாசி, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று விசுவாசிக்கணும். இங்கதான் பிரச்சனையே. பழி வாங்குதல் யாராவது விசுவாசிக்கணும் இல்லையா? பழி வாங்குதல் யாராண்டு விசுவாசிக்கணும்? தேவன்டு நாங்க விசுவாசிச்சா நாங்க அதுக்குரிய எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டோம். Let it be. God will bring it. ட்ரை பண்ணுவோமா? இன்றையில இருந்து ட்ரை பண்ணுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? உடனே வராது சகோதரர். ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் பார்த்துக் கொள்வார், கத்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆபிரகாம் நடந்து கொண்டிருக்கிறான், அறியப்படாத மலைக்கு நீ போகணும்னு கத்த சொல்லிட்டா. கத்த சொல்ற, நீ போற போது நான் மலைய காட்டுவேன். மலைய சொல்லல சகோதரர், எங்க சொல்லல. மடியில புள்ள, 100 வருஷத்துக்கு பிறகு ஆசையாய் பிறந்த மகன் இல்லையா, இருந்துட்டு வந்தா போய்கொண்டே இருக்கான், வேதனையோடு போய்கொண்டிருக்கான், விசுவாசத்துல நடந்து கொண்டிருக்கான். இதனாலதான் வேதம் சொல்லுது, அவன் விசுவாசத்துக்கு தந்தையா இருந்தா. ஏனென்றா, கர்த்தர் அவரை அழைக்கும் போதும் தெரியாத தேசத்துக்கு அழைத்தார், கர்த்தர் ஒரு பலி செலுத்த போகும்போதும் தெரியாத ஒரு மலைக்கு அழைத்தார், பலி கொடுக்க போகிறது இன்னதான் என்று சொன்ன போது பேசாதிருந்தான். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தகப்பனாயிருக்கிறான்.
ஹல்லேலூயா. நம்பினார் சகோதரனே, பாருங்க, யோசிச்சு பாருங்க, போய்கொண்டு இருக்கிற மலையில ஒவ்வொரு தடவும் மகன் கூப்பிட்டு கேட்கிறான், அப்பா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இருந்து தியானிக்கிற போது என்னை அறியாத படிக்க என் இருதயம் உடைஞ்சது சகோதரன். ஜெபிக்கிற போது நான் இதை நினைச்சு 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 பார்த்து யோசிச்சு பாருங்க. அப்ப எனக்கு மகன் சின்ன பையனா இருக்கலாம், இவன் அளவுதான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட பேரு ஈசா. நான் யோசிக்கிறேன், நான் இருந்து தியானிக்கிற போது இந்த காரியத்தை நான் நினைக்கிறேன். நான் மூலரங்காவில் இந்த காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினேன். அந்த பிரசங்கத்துக்கு முன்பதாக நான் யோசிச்சு பார்த்தேன், என் பிள்ளைய இல்லையா தெரியாத இடத்துக்கு கூட்டிட்டு வா, இவனை கழுத்தை வெட்டி இல்லையா உன் கையினால இவன் கழுத்தை வெட்டிட்டு மூத்த பிள்ளை ஆசீர்வாதம் பிள்ளை வானத்தின் நட்சத்திர அளவுக்கு இவன் தான் பெருக போறான். கடல் மண்ண போல சந்ததி ஆசீர்வதிக்கப்பட போகுது. ஆனா கத்த சொல்ற இவனை வெட்டி தகன வலி கொடுக்கறவங்களுக்கு தெரியும், கத்தி எடுத்து அதை கழுத்துல கைய கத்திய வச்சு வெட்டணும். வெட்டுற மாத்திரம் இல்ல, வெட்டி முடிஞ்சோடனே அதை நெருப்புல போட்டு நீ எரிக்கணும். இந்த எரிக்கிறதுல வர்ற புகை கத்தருக்கு சுகந்த வாசனையா கொழுப்பு எரிகிறது. இந்த இந்த ஃபீலிங்க யோசிச்சு பாருங்க, என் பிள்ளைக்கு இன்னைக்கு வெட்ட போறேன். இன்னைக்கு என் பிள்ளை இன்னைக்கு முடிய போகுது. ஆனா இந்த பிள்ளை அப்பா அப்பா எங்க போறோம், நாங்க என்ன சொல்றோம், வாடா வாய புத்திட்டு என்ன உனக்கு இருக்கு, எந்த வேதனை உனக்கு விளங்குமா, உள்ளுக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கு, எங்க போறோம், கத்தருக்கு பழி செலுத்த போறோம், ரொம்பப்பா பழி செலுத்த போறோம், கத்தி வச்சிருக்கிறீங்க, நெருப்பும் இருக்குது, ஆடு கொண்டு வர இல்லையே மறந்துட்டீங்களோ, கேட்டிருப்பானா இல்லையா, எங்க பழி செலுத்துற மிருகான், தாப்பண்ட வாய்ப்பேசி இருக்குமா, கண்ணில் கண்ணீர் வந்திருக்குமா, அடே மகனே நீ தான் அதுலூயா. ஆனா போற இடம் தெரியாம அவன் நம்பினான் சோதரன். தன்னை பிள்ளையே என அவன் நம்பினபடினால கத்த சொன்னார், கத்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே வார்த்தையை சொன்னார், உன்னுடைய ஏக சுதன் என்றும் பாராமல் நீ அவனை எனக்கு பழி செலுத்த போற அப்படினால இனிமே உன்னை போல ஆசீர்வாதமா இருக்கிறவன் ஒன்றும் இல்லை. நான் சொல்ல வார காரியம் உங்களுக்கு புரியுதா சொல்றேன், அதாவது அவமானமோ வேதனையோ துக்கமோ பாடுகளோ எங்களை அநீதியான முறையில மேற்கொள்ள பாருங்க. தேவன் எவ்வளவு அநீதி உள்ளவரா தெரிஞ்சிருக்கும் ஆபிரகாமுக்கு. 3 நாள் நடக்கலாம், 3 நாளைக்கு பிறகுதான் இதான் மலைன்னு தெரியுது. அதுக்கு தன்னோட வந்தவர சொல்ற, இங்க நில்லுங்க நான் போறோம் தனிய, இந்த வேதனையை யாரும் பார்க்க வேண்டாம், இந்த துக்கத்தை யாரும் அனுபவிக்க வேண்டாம், என்ன நீங்க விட மாட்டீங்க, சொந்த பிள்ளைய கொல்றத நீங்க விட மாட்டீங்க, சொந்த பிள்ளைய கேட்ட தெய்வத்தின் மேல உங்களுக்கு இனிமேல் விசுவாசம் வராது, நீங்க இங்க நில்லுங்க. வேலைக்காரத்தை சொல்றான், சொல்ற அவர் நம்பினா, ஏனண்டா பழி வாங்குதல் கத்தருடையதுன்னு அவர் அறிந்திருந்தார். விசுவாசம் சொல்றது நாம் அவமானப்படுற நேரம், வேதனைப்படுற நேரம், துக்கப்படுற நேரம், அசட்டை பண்ணப்படுகிற நேரம், நாங்க எப்படியும் சத்தம் எழுப்பத்தான் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனா கத்தருக்கு நம்ம கீழ்படிஞ்சா சத்தம் போடுற ஒரு ஆட்டுக்குட்டிய பழி செலுத்த தருவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப கத்தர் பழியினாலே நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் சொல்ற, பழி வாங்குதல் என்னுடையது. வாசியமா, என்னதுக்கு இடம் கொடுக்கண்டா, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், ஆக்கின தீபிதான் தலையில
தனல் வச்சா எரியும், தலை முழுக்க எரியும், அவனோட சிந்தனை எரியும். சவர்ல சில நேரம் காட்டிக்கொள்ள மாட்டான். யாருக்கு ஜெயிட்டான்? சத்துருக்கு ஜெயிட்டான். அப்ப கத்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லித்தார நீதி என்ன தெரியுமா? 43வது வசனம், 5ஆம் அதிகாரம் 43வது வசனம். அடுத்த நீதி, அல்லேலூயா, என்னவோ உனக்கு அடுத்தவனை சிநேகித்து அல்லேலூயா. இது கேள்விப்பட வேண்டவில்லை, நம்மட மூளையே நமக்கு சொல்லும் இல்லையா? ஆமா, என்ன சொல்லப்பட்டிருந்தா? உலகத்தின் நீதி. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து, அதாவது உனக்கு உன்னோடு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்கள நீங்க ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு உன் சத்ருவை என்ன செய்யட்டான்னு சொல்லியிருந்தோம்? உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி இருக்கு இது? நமக்கு தெரியும், தெரிஞ்ச வசனம். யோசிச்சு பாருங்க, மேலுக்கு சொல்லி இருக்கிற அவலத்தையும் நாங்க அனுபவிச்சாலே நமக்கு ஜெபம் வராது, நமக்கு செய்யற ஜெபமே வராது. இன்னைக்கு கன பேர் அதானே, மனம் சரியில்லாட்டி ஜபத்துக்கு வரமாட்டான். துக்கமா இருந்தா அல்லது இன்னொரு ஆக்கள் அவங்களுக்கு துன்பப்படுத்திட்டாங்க, அவங்களை பற்றி ஒரு வசை சொல்லிட்டாங்க, அல்லது அவர்களை குறித்து ஏதாவது ஒரு காரியம் நடந்துட்டு ஆக்கள் உடனே சொல்றேன், மனம் சரியில்லை பார்த்தாருனால சர்ச்சுக்கு வரல. ஏன் மனம் சரியில்லை? ஏன் மனம் சரியில்லாம போனதுண்டா? எப்படி சரியில்லாம போனதா? ஏன்னா நம்ம வேதனைப்படுத்திட்டாங்க, நம்ம சபிச்சிட்டாங்க, நம்ம பகைச்சிட்டாங்க, நமக்கு நன்மை செய்யாம விட்டுட்டாங்க, நம்ம நிந்திச்சிட்டாங்க, துக்கப்படுத்திட்டாங்க. ஆனபடினால நமக்கு செய்யற ஜபமே வரல இல்லையாமா? நம்ம பகைச்சா ஒரு வேதனை வரும், நமக்கு ஜபம் வருமா? வராது. ஆனா கத்திரந்த சொல்லுவேன், இது செய்தவங்களுக்கு நீங்க செய்யணும். இவ்வளவு அநியாயம் இதுதான் சொல்ல, இன்றைக்கு கஷ்டம் கிறிஸ்துவை பின்பற்றுவது. இந்த காரியங்கள் தேவனுடைய சபைகளிலும் பிரசங்கிக்கப்படாத ஒரு நிந்தனையான காலம், வேதனையான காலம், கிறிஸ்துவனுடைய உபதேச செத்து போன காலம். இன்னைக்கு பிசாசு அநேக இடத்துல சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்க, என்ன தெரியுமா? இயேசுவினுடைய பாடுகள், இயேசுவினுடைய வேதனை, தேவ ராஜ்யத்துடைய நீதியை அவங்க தேடுறதுல இவங்க பெரிய காரியம் செய்தா காணும். அல்லேலூயா. நம்ம அற்புதங்கள், அதிசயங்கள், உண்மை சகோதரர்களே, வேதம் என்ன தெரியுமா சொல்றது? தேவன் தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தும் படிக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அற்புதங்கள், அதிசயங்கள் என்னதுக்குண்டா? தேவனுடைய வார்த்தையை வழங்கப்படுத்துறதுக்கு தான். ஆனா இந்த வார்த்தையை விட்டுட்டு அற்புதமும் அதிசயமும் பெரிய பெரிய காரியங்களும் நம்முடைய இருதயத்துல இழுத்து கொண்டிருக்குது. கதசுர, நீங்க என்ன செய்யணுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை பக்கத்துல சொல்லுங்க. ஏன்னா சத்ருக கிட்டே இருக்க மாட்டோம். பார்த்துருக்கீங்களா, சில சீட்டையே மாற்ற மாட்டோம் நாங்க. ஒரு நாள் யாரு இளையகுமார் யாருன்றோன்னு நீங்க இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. சேர்ச்சில் இருக்க யாரையும் எப்படி சொல்ல போறாரு எனக்கு தெரியும். ஏன்னா சேர்ச்சில் இருக்குல்ல, வேதத்துல இருக்க இளையகுமாரனை குறிச்சு நான் தியானிச்சுட்டு இருந்தேன். ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல ஆவியான ஒரு இடைப்பட்ட ஒரு வெளிப்பாடு. நான் அவனை குறித்து மேன்மையா என்ன, அவன் மன்னிப்பு கேட்டதுனால மேன்மான்னு நினைக்கிறான் இல்ல, முதலாவது காரியமே எனக்கு அவனை குறித்து எனக்கு புரிஞ்சு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அவன் வித்தியாசமாய் சிந்திக்கிறவனா இருந்தான். தலப்பன் செஞ்ச பிசினஸே நான் செய்யறது இல்லை இல்லையா? ஆமா, தலப்பன் வயல் வச்சிருக்கான், வயல் வச்சிருக்கான், மந்த வச்சிருக்கான், இது இல்லை. என் பணத்தை கொடுங்க, ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் சம்திங் டிஃபரண்ட். ஏன் சந்தோஷப்பட்டான்னு தெரியுமா?
ஏதோ ஒரு காரியத்தை வித்தியாசமா செய்வோம் நினைச்சா, ஏன்னா நாங்க செய்த காரியம் இருந்த கதிரையை விட்டே மாறி இருக்க மாட்டோம். சேர்ச்சல இருக்கா இல்லையா? நாலாவது ரோவுல தொங்கல் கதிரை, அப்படி யாரு இருக்காங்களோ தெரியாது. என்ன என்ன சொல்லுவோம், இந்த இதுலதான் இருப்பேன் இல்லையா, நான் அதுலதான் இருப்பேன், என்ன அசைய மாட்டேன், நான் வித்தியாசமாய் ஒன்றும் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. பண்டிகூட்டுக்கு போனால பரவாயில்ல, ஏதோ வித்தியாசமா செய்தேன் என்ற துணிவோட வந்தான் இல்லையா. யோசிச்சு பாருங்க, அவனும் மூத்த சோதரனும் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தான். சொல்லிப்பான், ஏ உனக்கு என்ன ஐயா தெரியும், ஊர்ல என்ன நடக்குது தெரியும், ஒவ்வொரு நாளும் வயலுக்கு போயிட்டு 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 வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்தா பிடிக்காம வெளியில போய் நிக்கிறியே, உனக்கு தெரியுமா இப்ப எனக்கு கிடைச்சிருக்க அனுபவம். நீ எப்பயாவது பண்டி சாப்பிட்ட தவிடு சாப்பிட்டு பார்த்திருக்கியா, எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா, என் அப்பா எவ்வளவு நல்லமுண்டு நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா, உனக்கு அது தெரியாது. அல்லேலூயா. கதை சொல்ற வித்தியாசமான ஏன் சொல்றேன், சொல்ல சத்துருக்களை சேவிங்க, யாரு பிரச்சனையா இருக்கோ போய் இருக்கோ பக்கத்துல இருந்து பாருங்க, யாரு பார்த்தும் பார்க்காம போறாங்களோ, கண்டும் பிரஸ்லோட் சொல்லாம போறாங்களோ, இல்லாட்டி பார்வையால வெட்டுறாங்களோ குத்துறாங்களோ, அவங்களுக்கு பக்கத்துல போய் இருந்து பாருங்க இருக்கா. அந்த குடும்ப குழம்பு இல்லையா, அக்கினி தனன் அங்கதான் வச்சாரு. இப்போ யூ விஷ், ஆனா வீம்புக்கு செய்யாதீங்க, டெஸ்ட் பண்றதுக்கு செய்யாதீங்க, அவங்கள கோபமூட்டுறதுக்கு செய்ய வேண்டாம், உண்மையான மனசோட செய்து பாருங்க. கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. செய்ய செய்ய அதுதான் முதல் சொன்னார், மேலங்கையை கேட்டா கீழங்கையும் கொடு. ஓகே, உனக்கு வேண்டுமா, என்னை இவ்வளவுக்கு கேள்வி பண்ண விருப்பமா, என்னை அவமானப்படுத்த விருப்பமா, புறக்கணிக்க விருப்பமா, நீ செய்ய விருப்பமா, செய்யப்பா. ஏனண்டா என்னுடைய மகிமை பரலோகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய கத்தர் ராஜ்யத்தின் ராஜா, என்னை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப கத்தர் இன்னைக்கு சொல்றாரு தெரியுமா, சிநேகிக்கிறவங்களை சிநேகிக்க வேண்டாம். சிநேகிக்கிறவங்க சிநேகிச்சு கொண்டே இருக்கிறாங்க, அதுக்குள்ள ஒரு புது சிநேகம் தேவையில்ல. ஏண்டா, ஏற்கனவே ஒரு சிநேகம் இருக்கு. நீ உன்னை சபிக்கிறவங்கள, உன்னை விலத்துறவங்கள, உன்னை வேணாம் என்று சொல்றவங்கள நீ அவர்களை நேசி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் சொல்றா, பக்கத்துல சொல்லுங்க, இயேசு சொல்றார், சொல்ல மாட்டீங்க, சத்துருக்களை சிநேகிக்கட்டா. அல்லேலூயா. சிக்கலா இருக்கிறாங்களா சிநேகிங்க, அதால அவ்வளவு நேரம் கத்துற, ஈஸியா இருந்த மைக்கெல்லாம் வச்சு சொல்ல தேவையில்லை, அது செய்தே போயிடுவோம் பாருங்க. இதுதான் கஷ்டம் இன்றைக்கு, இத சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு வந்து வைங்க, சபையில் எத்தனை பேர் போயிடுவான். உனக்கு பிரச்சனை கதைலாப்பா, போய் கதை அவரு கையை கொடுப்போம் செய்யா. ஒரு 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 மீட்டிங்ல என்ன செய்வான், கொஞ்ச நாள்ல இது நான் எதிர் நான் எதிர்நோக்குற பிரச்சனை சொல்ல, எத்தனையோ தலைப்பை ஒப்புரவாகுவோம் ஒப்புரவாகுவோம், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நக்கல் உண்டு அடிப்பான். இவருக்கு இதான் வேலை இல்ல, நான் செய்வது வேதத்தினுடைய காரியம் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிங்க. யாரு சத்துரு கேட்டு பாருங்க, உங்களுக்கு சத்துரு இருக்கா, சத்துருவே இல்லை. எல்லாம் சார் என்ன, நம்ம உள்ளுக்குள்ள வந்தா எல்லாரும் பிரதரும் சிஸ்டரும் இல்ல, பிரதர் இல்ல சிஸ்டர் என்ன, இல்ல அங்கிள் இல்ல டாடி இல்ல தாத்தா என்ன எல்லாம் தான். ஆனா ஆண்ட சொல்றேன், சத்துருக்களை யோசிச்சு பாருங்க, நம்ம சின்னதுல இன்னும் உண்மையாகல, அதனாலதான் கர்த்தர் நம்ம பெரிதுக்கு அதிகாரிகள் ஆக்கவில்லை. அல்லேலூயா. நம்ம சின்னதுல உண்மையா இருந்தா பெரிய காரியத்தை தருவான்னு தான் நாங்க நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்ற பெரிய காரியங்களுக்கு அதிகாரி ஆக்குவேன். I'm going to make you a director. I'm going to make you a manager for the biggest things, big things. Hallelujah, great things. எனக்கு சத்துருக்களை சிநேகித்தனது சபைக்குள்ள இல்லை, ஆனா உலகத்தை வளைச்சி சமுத்திரத்துல
கொண்டு போய் ஞானசாலம் கொடுக்க வைக்கிறதுக்கு எழுப்புதலை தேடி கொண்டிருக்கிறோம். கதை சொல்ற சத்ருக்கிற சிநேகிங்க, அது நான் தரேன். ஹல்லேலூயா. நான் சிநேகிக்க கற்றுக்கொள்ள வேணும் சொல்ல, சிநேகிக்க பழகணும். சிநேகிக்கிறதுக்கு என்ன செய்யட்டும் அவன் சொல்றான்டா, உங்கள் சத்துருக்களை சிநேகிதங்கள், உங்களுடைய சத்துருக்களை சிநேகிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய கட்டத்தை ஆண்டவர் சொல்றார். முதலாவது காரியம் என்ன செய்யணுமா, அவங்க நமக்கு சபிக்கிறவங்களா இருந்தா நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்க, நம்ம அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் சொன்னா சென்னைதான் இல்லையா, அது பிரச்சனையா போயிடும். நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன் இல்ல கத்து சொல்ற, உண்ட உள்ளத்துல உண்ட இருதயத்துல நீ இவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும்னு சொல்லு. ஏனென்னா பழிவன்ற கத்தருக்கு தெரியும் ஆசீர்வதிக்கிறதா சபிக்கிறதா. ஹல்லேலூயா. அப்ப அனுசுற சத்ரு சிநேகிக்கிறதுக்கு முதலாவது காரியம் என்ன, சபிப்பாங்க. எப்படி சபிப்பாங்க, நீ நினைக்கிறீங்களா பழைய ஏற்பாட்டு காலம் மாதிரி சபிப்பாங்க கண்டிப்பா? முந்தியெல்லாம் என்ன நம்ம ஊர்ல எல்லாம் இருக்குது என்ன, மண்ணை எல்லாம் அள்ளி போட்டு என்ன நாசமா போகட்டும், நல்லா இருப்பாங்களா என்ன, இது கட்டு போகட்டும், கால் இழுக்கட்டும், கை முறிஞ்சு போகட்டும் இல்லையா, போற வழியில பஸ் அடிக்கட்டும், இதெல்லாம் இப்ப எல்லாம் அப்படி இல்லை. இப்ப எல்லாமே ஒரு ஸ்டைல் என்ன, உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன செய்தாங்க, சாபத்தத்தை நல்ல ஸ்டைலா சொல்றது, அத அத அந்த அதுக்கு பின்னால உங்களுக்கு தெரியுமா இப்படி இருந்துட்டு அப்படி இருக்கலாமா இல்லையா, இதுல இதுல இப்படி போயிட்டு அப்படி வந்து நிக்கலாமா, இது எல்லாம் சாபம். இந்த கதையை கேட்டோன்னு என்ன சொல்லும் மனம், கர்த்தாவை நீதி செய்யும், கர்த்தாவை நீர் நீதி செய்யும். சிலுவையில கத்தர் செய்த ஜபம் என்ன, இந்த அநியாயமா போன இந்த யூதருக்கு கர்த்தாவே அடியும் அப்படி சொன்னார். போற வழியில பஸ் இல்லை, நிக்கிற கழுதையாவது பின்னால காலால உதைக்கணும் உனக்கு, அவர் அப்படி சொல்லல சார். அவர் சொன்னார் தெரியுமா, இவர்கள் அறியாம செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் ஆசீர்வதிச்சார். யூ பிளஸ் எங்கட வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு உண்மையான தெரியுமா சார், வேதத்துல வேதத்துல இருக்கோ இல்லையோ தெரியா, அநேக காரியம் நான் பாக்குறேன். டு பி பிளஸ் தட்ஸ் எ செவன் ஸ்டெப்ஸ். ஆசீர்வாதப்படுறதுக்கு ஆறு வழிகள் இல்லையா, கிருபையில நிக்கிறதுக்கு மூன்று படிகள், இத்தனை படிகள், அத்தனை ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை கர்த்தருடைய வழிகள், இயேசுவினுடைய நீதி சவரல போதும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. நாங்க ஆசீர்வாதமாய் மாறாம இருக்கிறதுக்கு என்னென்னா, எங்களை சபிக்கிறவர்களை குறித்து நாங்க நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார், நாம ஆசீர்வதிச்சா தான் நமக்கு ஆசீர்வாதம். We don't get the blessing. நாங்க இருக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படல சகோதரர்களே. ஏதோ ஒரு தேசத்துல ஆசீர்வாதமான தேசத்துல தேவன் தங்க வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை புசிக்கிறமே தவிர, தேவன் நம்மை உருவாக்கும் போது அவருடைய உள்ளங்கையிலே வரையும் போது நமக்காய் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்க இன்னும் பார்க்கல. அந்த சமாதானம் இன்னும் வரல. நாங்க ஏதோ நல்ல உடை உடுத்து நல்ல வாகனத்துல போய் அல்லது வீட்டை வேண்டி காரியங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கதை சொல்றாரு தெரியுமா, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை பற்றி பிரச்சனையான கதைகள் சொல்றவங்களை என்ன செய்யட்டும், ஆசீர்வதிங்க. எப்படி ஆச்சு வச்சிருங்க, இன்னும் கொஞ்சம் கதை சொல்லட்டும், நல்லா இழுத்து வச்சு சொல்லட்டும், இன்னும் கதை கட்டும், கதை கட்டும். ஏண்டா தேவன் நம்முடைய தேவன் நீதியோடவர், ஜீவனோடு இருக்கிறார், அவர் இன்னும் மறிக்கல சகோதரர்ல, அவர் இன்னும் மறிக்கல. நான் மறித்தேன், சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு சகாயம் செய்வேன். தலை குனிஞ்சி இருக்கிற இடத்துல, உன்னை குனிய பண்ணின இடத்துல நான் தலையை உயர்த்துகிற கத்தர். இல்லாட்டி அவர் என்ன வார்த்தை என்ன,
யோசிச்சு பாருங்க, எனக்கு நல்ல சம்பளம் கிடைச்சு, நல்ல ஸ்தானத்துல இருந்து நன்மையான காரியங்களோட கூட நடக்கக்குள்ள நான் நேரா தான் நடப்பேன். நான் நீதியா இருக்கிறேன் என்று நாலு பேர் சொல்லக்குள்ள, என்னை புகழக்குள்ள நானாகவே தலையை நிமிந்தான் நடப்பேன். ஆனா என்ன சபிக்கக்குள்ள, என்னை குறித்து கேடான வார்த்தையை சொல்லக்குள்ள, என்னை வசை பேசக்குள்ள, என்னை ஒதுக்கக்குள்ள, என்னை அவமதிக்கக்குள்ள என்ன செய்ய நம்ம தலை தலை குனிவா போயிட்டு சொல்லுவோம் இல்ல? நம்ம பாசையில் அதை பாவிக்கிறோம்ல, ஒரு பெரிய தலை குனிவு. என்ன தலை குனிவுண்டா? என்ன, நாம சமூகத்தை எதிர்நோக்க முடியாது, அல்லது நாம இருக்கிற சூழ்நிலையில நம்மளோட வேலையில நினைக்க முடியாது. எப்படி யார பார்த்தாலும் என்ன போக வேணும், ஆனா எவரையும் நோக்க முடியாது. இருதயத்துல துக்கம் கத்த சொல்ற, உன்னுடைய தலைகளை உயர பண்ணுகிற கத்த. அல்லேலூயா. நம்முடைய தலைய குனிகிற இடத்துல நிமித்துவார் சகோதரர். நம்முடைய சத்துருக்களை நாங்க சிநேகித்தா, சபிக்கிறவங்களை நாங்க ஆசீர்வதித்தா. வாசிங்க, மற்றது போச்சு போ. அநாசமா போட்டும் கெட்ட கேட்டுக்கு இதுக்குள்ள பெரிய உபகாரம் போற நான் செய்யறது செய்ய முடியுமா சகோதரர்? செய்ய முடியுமா? உங்களை நீங்க கையொண்டு ஏத்தவனா, உங்களோட இருதயத்துல ஒரு கக்கட்டு பாருங்க. என்ன ஆத்மாவே, உனக்கு இது செய்ய முடியுமா? Can you do that? We are not studying the Bible to have the knowledge. எங்களுக்கு அறிவு உண்டாகிறதுக்காக நான் வேதம் படிக்கிறதா இருந்தா எங்களை போல பரிதவிக்கக்கூடிய ஒருவர் இருக்க மாட்டான். Bible is not for our knowledge. Hallelujah. வேதம் வந்து சகோதரர்ல இல்லையா, சத்தியம் வந்து நமக்கு அறிவுக்காக தரப்படவில்லை. அது ஆளுகை செய்ய வேண்டும். அது ஆளுகை செய்யற போது நம்ம இடத்துல ஆற்றல் வெளிப்படும். இன்னைக்கு நம்ம இடத்துல ஆசீர்வாதம் இல்லை, நம்ம இடத்துல ஆற்றலும் இல்லை. We don't have many skills, spiritual skills அங்கே இல்லை. Why? ஏன்னா அறிவு அறிவா இருக்கு. இப்ப படிக்காத ஒரு காரியத்தை இன்னைக்கு படிச்சிட்டோம். விளங்காத ஒரு காரியம் என்ன, சில நேரம் சௌரம் வந்து சொல்லுவாங்க, எத்தனையோ நாளா யோசிச்ச ஒரு வசனம் எனக்கு இன்னைக்கு விளங்கிச்சது. விளங்குறது நல்லது. விளங்கி போச்சா? விளங்கி இருக்கா? விளங்கி போச்சுதுண்டா? போயிட்டு விளக்கம் வந்துட்டு இட்ஸ் இனஃப். இதை குறித்து நான் யோசிச்சேன், இப்ப எனக்கு விளங்கிருச்சு. இதைத்தான் சொல்லுது. ஆனா அது ஏன் சொல்லுது? என்னிடத்திலே ஒரு கிரியையை நடப்பிக்க சொல்லுது. அல்லேலூயா. வார்த்தை விளங்கிச்சுன்னா சொல்லலை, என்ன செய்யணும்? ரெண்டு ரெண்டு நாலு விளங்கிச்சுன்னா என்ன செய்யணும்? எனக்கு விளங்கிருச்சு. இல்ல கணக்கு போட பலகணம், அதுக்குத்தான் நமக்கு புரிய பண்ணுகிறார் கத்த. தேவ ஆவியானவர் ஏன் நமக்கு புரியாத புரிய பண்றார் என்ன? எங்களிடத்துல ஒரு நன்மையான கிரியையை கத்தர் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்துல ஒரு அவரை போன்ற ஒரு காரியத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம செய்யணுமா? அல்லேலூயா. இந்த காரியங்களை வெளியரங்கமா செய்ய முடியாது சொல்ல. We have to work in our mind. அதனாலதான் தாவீது சொல்றான், என்ன சூழ்ந்து கொள்றாங்க, என்ன எனக்கு மேல ஏற பாக்குறாங்க. ஆனா ஆத்மாவே நீ கலங்காத. நீ கலங்கிட்டான்னு சொன்னா உன்னை அறியாம எதையோ பேசுவாய், எதையோ செய்வாய். ஆத்மாவே நீ கலங்காத. அவன் எல்லா காரியம் என்ன தெரியுமா? He was controlling his mind. That is his success. பாருங்க, பாவத்தில் விழுந்தாலும் அவன் தன்னுடைய ஆவியை குறித்து சொல்லி என்னுடைய ஆவியை சரிப்படுத்தி விடுமாண்டவரே. கழுவி பரிசுத்தவாக ஈசோப்பினாவிலே கழுவ மாட்டவரே, எனக்கு நிலபரமான ஒரு ஆவியை தாரும். நிலபரம் இல்லாத கலக்கம் உள்ள ஆவியினாலே நான் பாவம் செய்தேன் இல்லையா? அடுத்து பாருங்க, சங்கீதம் 51 சங்கீதம் வாசி பாருங்க. Always he was working with his mind. மனதுல மறுரூபமாக மனம் திரும்பி விட்டார்கள், மறுரூபமாதலுக்குள்ள கடந்து போகல. அனுபடி நான் காசு சொல்ற, என்னுடைய நீதி உன்னை மறுரூபமாக்கட்டும்.
என்னுடைய அக்கிரமங்கள் எனக்குள்ளே புதஞ்சிருக்கு. ஏன்னா இயேசு சொன்னா தெரியுமா, ஒரு மனுஷன் இருதயத்துல தான் கேடு இருக்கு. இருதயம் கேடுனாலே நிறைந்திருக்கு, அவனுடைய மனம் கேடுனாலே நிறைந்திருக்கு. அந்த கேடான இருதயத்திலே இருந்து கேடான காரியங்களை வழியில வாய் எடுத்து சொல்லும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஹல்லேலூயா. அப்ப அவன் என்ன செய்யறான் சொன்னா, வழியால சொல்லாம, நான் வழியில காய்ச்சி வழியில கேட்டு கொண்டிருக்காம அவன் சொல்றான், God, please work inside me. என்னுடைய சுவாபத்தோட வேலை செய்ய மாட்டவரே, என்ன மனநிலையோட வேலை செய்ய மாட்டவரே. எனக்கு தெரியும் என்னுடைய கேடுகள், எனக்கு வெளியில நடக்கிற கேடுகள் முழுவதும். பாருங்க, இதைத்தான் பவுல் சொன்னார் என்று நான் போன முறை படிப்பிச்சேன். நன்மை செய்வது என்னிடத்துல இருக்கு, ஆனா நன்மை செய்வதோ, நன்மை செய்யும் விருப்பம் என்னிடத்துல இருக்கு, நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. ஏனென்றா எனக்குள்ளே பாவ சுவாபம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இயேசுக்கு பின்னால பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டு கிருபையில அபிஷேகம் பெற்றப்பட்ட மனுஷனுக்கு இருந்த வெளிப்பாடு எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாய் அறிவே இல்லாத காலத்துல இருந்த சாவிதுக்கு யார் கொடுத்தா? Because from the beginning he started to work inside him. இந்த இருக்கிற பிரச்சனை தான் உள்ளுக்குள்ள நாங்க உள்ளான மனுஷனை பற்றி கேட்போம், உள்ளுக்குள்ள அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். உள்ளான மனுஷன்ல ஒரு சின்ன டியூனிங் செய்ய எங்களால் முடியாம இருக்கு. ஸ்மால் டியூனிங், ஒரு சின்ன திருப்பம், அதான் சொல்றது மறுரூபமாகுதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மனம் திரும்பிடுறோம் சகோதரர்களே. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்றப்போ உடனடியாக கழுவி விடுது. ஆனா நமக்குள்ள இருக்கிற காரியம் அதான் சொல்றா, என்னுடைய அக்கிரமங்களை நீ கழுவும். உள்ளுக்குள்ள இருக்க அக்கிரமம் நான் வெளியில ஏன் செய்யறேன்? வெளியில ஒரு மனுஷன் ஏன் பாவம் செய்யறான்? வெளியில ஏன் கொலை செய்யறான்? வெளியில ஏன் களவு செய்யறான்? வெளியில ஏன் விபச்சாரம் செய்யறான்? ஏன் வெளியில செய்யறான்டா? உள்ளுக்குள்ளதான் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணி வெளியிறங்கமாகுது. ஹல்லேலூயா. அதனால சொன்னார், வாய்க்குள்ள போறது ஆசன வழியா போயிரு, உள்ளுக்குள்ள இருந்து புறப்படுறது எல்லா கேட்டையும் அக்கிரமத்தையும் நடத்தியும். அப்ப எங்க சரிப்படுத்தணும்? உள்ளுக்குள்ள. இன் மை திங்கிங், என்னுடைய யோசிக்கிற விதத்தை நான் மாத்திட்டேன்டா, நடக்கிற விதமே மாறிடும், நம்முடைய ஆசீர்வாதமும் மாறிடும். ஹல்லேலூயா. வாசி அம்மா, தொடர்ந்து வாசி. பாருங்க, நீர் பேசும்போது ஏன் எனக்கு நீதி விளங்க இல்லைண்டா? நான் துர்க்குணத்துல நான் உருவாயிருக்கிறேன். குணம் அங்க இருக்கு, குணம் அங்க இருக்கு. என்ன பிளச்சஸ்ல இந்த மூன்றாவது வீட்டுல குணம் இருக்கா? அந்த குணம் இல்லை, நமக்குள்ள இருக்கிற குணம் இல்லையா? என்ன குணம்? நம்முடைய குணம் சொல்லல, நம்முடைய சுவாபம். அழகா சொல்றோம் பாருங்க, வாட் சைக்காட்ரி ஹீஸ், சைக்காட்ரிக்கு விளங்காத பேசுறாரு. ஆழமான விஷயங்களை சொல்லல, சைக்காட்ரி விளங்காதான். நீங்க எப்படி திங்க் பண்ற, அதுக்கு இப்படிதான் காரணம், இப்படி இப்படி வந்ததுன்னா அப்படித்தான் இருக்கும், இதான் இதான். ஆமா, அப்படி இல்லை. உள்ளுக்குள்ள எனக்கு இருக்கிறதெல்லாம் தெரியுது. ஏண்டா? எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் எனக்குள்ள. அதான் இது இங்கு தான் சொல்ல மறுரூபமாக, மனம் திரும்ப, ரிப்பென்டன்ஸ். இட்ஸ் ஹேப்பன் வெரி ஃபாஸ்ட். மனம் திரும்பவதற்கு தான் நடந்துடும். மறுரூபமாகுதல் நாளுக்கு நாள் என்று எழுதப்பட்டிருக்கு. டே பை டே you have to transform yourself until the day we go to God. கடைசி வரைக்கும், அதனால சொன்னார், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே நரகத்துக்கு விடுதலை ஆவான். மனம் திரும்பினவன் பாவத்துக்கு விடுதலை ஆயிட்டான். புரியுதா உங்களுக்கு? பூமியில இருக்கிற அந்த ஆரம்பத்துல இருந்து வந்த ஜென்ம பாவத்துக்கு மனம் திரும்புறவன் விடுதலை ஆகிறான். அந்த விடுதலையை கற்றுத் தருகிறார்.
நாளாந்தம் அவன் மறுவோம், கிருபையை பிடித்து கொண்டு மறுவோம் ஆவான். ஆனால் அவன் நரகத்துக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவான். கடைசி வரை நிலைத்திருக்கிறவன் இல்லையா, கடைசி வரையும் பாவம் செய்யாம இருக்கிறவன் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொள்ளுகிறவன். Transformation, the changes of your thoughts, the way of thinking should change. ஒவ்வொரு நாளும் சொல்ல நம்முடைய சிந்தையில நினைக்கிற விதம் மாற மாற நம்முடைய விசுவாசம் மாறும், நம்முடைய விசுவாசம் பலப்படும், நம்முடைய விசுவாசம் கிரிய செய்ய தொடங்கும், நம்முடைய விசுவாசம் எங்க நம்முடைய சிந்தை. அதனால தான் கத்த சொல்றார், சிந்தையில கவனமாயிருக்கு. வாசியமா தொடர்ந்து, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், சுத்திகரியும் இப்ப என்ன சில பேர் அப்படிதான் கசப்பான காடியை கொடுத்தாங்க சரியா, அதால கழுவும் என்றார். இப்ப என்ன இவர் வழியில இருக்கிற ஊத்தையா, எப்பயோ பாவம் செஞ்சுட்டாரு, இப்ப கழுவி என்ன செய்யற உடம்ப. வேதத்துல சொல்லுது பச்சை பாலோட பிரச்சனை பட்டப்புறம் அவர் குளிச்சுட்டாரு இருந்தா, தெரியுதா உங்களுக்கு, அவர் அப்பவே கழுவிட்டார். அவர் அந்த கழுவல சொல்லல, சொல்ற ஈசோப்பினால் கழுவும், என்னதுனால கிறிஸ்துவனுடைய ரத்தம் அல்லது உம்முடைய பரிசுத்தத்தினால என்ன கழுவும், உம்முடைய அந்த ஞானத்தை எனக்கு தாரும், அதனால என்ன கழுவும், என்ன புத்தீனம் என்னை ஒட்டி இருக்கிறபடினால உம்முடைய ஞானத்தினால என்னை கழுவும். என்ன ஞானம், நீ சொல்லுகிற போது கேட்கிற ஞானம், உண்மை அறிகிற ஞானம். இவ்வளவு ஞானம் கிடைச்சிருக்கு, தாயினுடைய கர்ப்பத்துல நான் பாவத்தோட பிறந்த ஞானம் இருக்கு, ஆனா பிழசேக்குள்ள பிழதான் என்ற ஞானம் எனக்கு இருக்கு இல்ல. எப்ப இந்த சங்கீதம் சொன்னா தெரியுமா, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து கதை சொல்லி அந்த கதையில இருக்கிறவனை கொல்லணும் என்று சொன்ன போதுதான் சொன்னார், ஏன்னா அவர் தான் பாவம் செய்தன்ற ஞானம் அவருக்கு இல்ல. அதனால சொல்றார், இந்த ஞானத்தை எனக்கு தான், அட்லீஸ்ட் யாராவது ஒரு ஆள் சொல்லக்குள்ளையாவது எனக்கு பாவத்தை உணர்கிற ஞானத்தை தாரு, என்ன பிள்ளைய, என்ன சிந்தனைய, என்னுடைய மைண்ட், என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆவி வேலை செய்யற விதத்தை மாத்திர ஞானத்தை தாரு. ஈசோப்பினால் கலவும், நான் அப்போது சுத்தமாவேன். அடுத்தது என்ன சொல்ற, மகிழ்ச்சியும் கேட்கும் என்னத்தை சிருஷ்டிக்கிறான், இப்ப யோசிப்பதயத்தை என்ன இவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதா, என்ன இவர் இருதயத்தை எடுத்துட்டு நான் தந்திருக்கிறதயத்தை அவருக்கு வைக்கிறதா, எனக்கு இப்ப சுத்த மனச தாரு, சுத்த குணத்தை எனக்கு தாரு. அல்லேலூயா, எனக்கு இப்ப ஒரு சுத்தமான ஒரு இருதயத்தை எனக்கு சிருஷ்டி. ஏன் இதை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கணும் தெரியுமா, இப்ப ஏன் எங்க இருந்து எங்க வந்துட்டோம்னு தெரியுமா, தெரியுமா எதுக்குள்ள இருந்து இங்க வரையும் வந்துட்டோம். இப்ப இந்த கதையில நம்மட மைண்ட பற்றி பேசுறோம், சத்துருக்களை சிநேகிக்கிறதுக்கு ஏன் கஷ்டமா இருக்குண்டா, நம்மட மைண்ட் தான் விடுறதில்லை. அல்லேலூயா, so we have to ask God to give a pure heart, pure mind, easy mind. சத்துருக்களை ஆசீர்வதிக்கிற ஒரு மனசை கத்த தர வேண்டும், துன்பப்படுத்துறவர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு புதிய மனசை கத்த தர வேண்டும். தவித்து சொல்ற, வாசிச்சு போடுங்கம்மா, வாசி
சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். பாத்தீங்களா, இப்ப ஆவி முதலாவது சுத்த இருதயம், சுத்தமான மனசு. இப்ப அந்த சுத்த மனசை ஜீவனோட வைக்கிற ஒரு நிலபரமான ஆவி, the steady spirit. அங்கால இங்கால தவிக்க விடுற ஆவி இல்ல, தடுமாற ஆவி இல்ல. எனக்கு ஒரு ஸ்டெடி, என் மைண்ட ஸ்டெடியா வைக்கிற ஸ்டெடி ஸ்பிரிட் ஐ நீட் இட். புரியுதா நமக்கு? நமக்குள்ள ஒரு 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 மனம் இருக்கு சகோதரர்ல. இந்த மனம் விழாதபடிக்கு நம்முடைய ஆவி பலன் உள்ளதா இருக்கணும். இரண்டாவது காரியம், சுத்த ஆவி எனக்கு தரும். சரி, ஹல்லேலூயா. அப்ப அவர் கேட்கிற என்ன தெரியுமா, ஒரு பிழையான காரியத்துல விழுந்து போனோம். என்ன எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு? பிசாசனுடைய பிரச்சனை பிரிவினைதான் ஏற்படுத்துவான். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு புத்தகம் முடியக்குள்ளே சொல்லுது, இந்த பிரிவினையை சேர்க்கிற ஒரு மனுஷனை நான் அனுப்புவேன். எடுத்து பாருங்க பழைய ஏற்பாட்டு கடைசி வசனங்களை, பழைய ஏற்பாட்டுடைய கடைசி வசனம் எடுத்து பாருங்க என்ன இருக்கு. பிசாசு ஆதியில இருந்து இன்றைக்கு வரைக்கும் பிரிவினைய குடும்பத்துல கேடுகளை அவன் செய்து கொண்டு வருகிறபடினால நான் என்ன செய்வேன் என்றா, புதிய ஏற்பாடு கிருப தொடங்கக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன் கத்த சொல்லுற வாசிங்க. பிரிவினைய திருப்புகிற ஒரு தீர்க்க தரிசி தான் ஆரம்பம் கிருபையின் காலத்தில். ஏனென்றா பிரிவினை இருந்ததுன்னா நான் பூமியை அடிப்பேன். ஏனென்றா நான் ஐக்கியப்பட்டு இருக்கிற கர்த்தர், நாங்க மூன்று பேர் ஒருவராய் இருக்கிறது போல இந்த பூமியிலும் அந்த ஐக்கியம் இருக்கணும். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேணும், இல்லாட்டி நான் பூமியை அடிப்பேன், நியாயம் தீர்ப்பேன் இல்லையா. நான் வந்து பூமியை என்ன செய்யாதபடிக்கு, சங்காரத்தால் நான் அடிக்காதபடிக்கு. அப்ப பாருங்க சோழ, இன்னைக்கு பூமியில தேவனுடைய நீதியால சங்காரம் வருதுண்டா, அதை கொண்டு வருகிறது பிரிவினை. இத பிசாசு தெரிஞ்சு வச்சிருக்கிறதால் எங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குறார். ஏனடா கத்தரே வந்து எங்களை அடிக்கட்டும். அநேகருக்கு இது தெரியாது, இது புரிகிறது இல்லை. நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் மாமிசத்தோட ரத்தத்தோட என்னை பேசினவங்க, என்னை காய்ச்சவங்க, என்னை பகைச்சவங்க, எனக்கு வசை சொன்னவங்க, என்னை தள்ளி விட்டவங்க, அவமதிச்சவங்க, இவங்களோட தான் எனக்கு டீல். இல்ல சகோதரே இல்லையா, தன்ட சொந்த ஜீவனை தேவனே எதிர்க்கும்படிக்கு பிசாசு பிரிவினையை கொண்டு வருகிறோம். நாம தேவனுடைய சுவாசம், யூ ஆர் பிளஸ்ட் பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் சோ மச் ரெவலேஷன். நீங்க இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வழிபாடு தார சகோதரர்களே, பெரிய ஆழமான வழிபாடு. பாருங்க தேவனை நம்ம எதிர்க்க பண்ணணும்டா, நமக்குள்ள ஒரு பிரிவினை வந்தா காணும். அதனால கர்த்தர் சொல்றேன்டா, நான் உங்களை அடிக்காதபடிக்கு நான் முதல் அனுப்புவேன் யாரு, நான் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவேன். யோவான் சானனை பற்றி சொல்லப்படுது. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபம். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நீங்க ஒருவரை ஒருவர் நேசிங்க. ஹல்லேலூயா. சங்காரத்தினாலே நான் அடிக்காதபடிக்கு நான் அடிச்சு போடுவேன். நீ ஒருவன் ஒருவன் நேசிக்காம இருந்தீங்கன்னா நான் அடிச்சு போடுவேன், எனக்கு அது பிடிக்காது. அதான் அதோட அர்த்தம் சொல்றேன், தேவனுக்கு பிடிக்காது. மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று முதலாவது கண்டதவன் சொல்றார், நீ பிரிந்திருப்பது நல்லது. அதாவது சவர்களோட சவர்கள் நேசிக்க முடியாதபடிக்கு, அன்பு செய்ய முடியாதபடிக்கு, ஒருவரை ஒருவர் ஏக சிந்தையா இருக்காதபடிக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டு தானே இருக்கு. அதை மேற்கொள்ள ஒரே ஒரு வழி இயேசுவினுடைய நீதி. அவர் சொல்றாரு தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகித்து உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா.
தீர்மானம் எடுப்போமா? என் மனசுல ஓடுது இந்த செய்திய இப்படி ஒரு 400 பேர் கேட்டா அப்படி இருக்கும். பெரிய மாற்றம் வரும் இல்ல சோதரே. கர்த்தர் எங்கள்ல நேசமாயிருக்கிறார். நாங்க போதும் கர்த்தருக்கு இருக்கிற நாம ஒரு தீர்மானம் பண்ணுவோம்டா. நான் இனி என்ன துன்பப்படுத்துறது, என்ன கேலி பண்றது, என்ன அசட்டை பண்றது, என்னை அவமதிக்கிறதுக்காகவே கிரியை செய்யற சில பேர் இருப்பாங்க. நல்லா தெரியும் நமக்கு. We know that. நம்ம பட்டு அவதூறு சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். But you start pray for them. அப்படி நீங்க செய்வீங்களா இருந்தா அடுத்த வசனம் சொல்றது எப்படி செய்வதனால் எவ்வளவு வெற்றி அடைய போகிறோம் இன்றைக்கு தெரியாத சொல்ல. பட் தீர்மானம் இருக்குமானா வெற்றி நிச்சயம். ஆரம்பிக்கக்குள்ளே சொல்லிட்டேன் வசந்தி, கஷ்டமான விஷயம். எஸ் கஷ்டமான விஷயமானபடினால்தான் கஷ்டமான சிலுவையை தூக்கி கொண்டு கஷ்டமான கல்வாரிக்கு போய் கஷ்டமான ஒரு மரணத்தை கர்த்தர் அனுபவிச்சார். இதை நமக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இது கஷ்டம்தான், ஆனால் செய்யலாம். திஸ் இஸ் டிஃபிகல்ட் பட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர். சகோதரர் நாங்கள் நேசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரை நீங்கள் பைபிள் ஸ்டடி கூப்பிட்டாலும் வர்றவங்க கொஞ்சம் தான் வருவாங்க. என்ன பிரச்சு எத்தனை கூட எண்ணெயை ஊற்றிட்டு ஊருந்தாலும் ஒட்டுறவங்க தான் ஒட்டும். அலருவியா என்ன அப்படி இருக்கிற வேத வார்த்தையின்படி அப்படியா? அப்படி இல்லை என்ன, அப்படி இல்லை. எத்தனை பேருக்கு நீங்கள் சொன்னாலும் பைபிள் ஸ்டடிக்கு வேற இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஆனால் இந்த காரியத்தை நீங்க 2 மாசம் செய்யுங்க இருக்கிறவங்கள. அப்ப அவங்களுக்கே யோசனை வரும். கேட்டா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லுங்க, பைபிள் ஸ்டடிக்கு போனேன், கர்த்தர் பேசினார், தீர்மானம் பண்ண இப்படி இருக்கு. அப்ப பைபிள் ஸ்டடிக்கு இதெல்லாம் நிரம்பும். எத்தனை எத்தனை பைபிள் ஸ்டடிக்கு வந்துட்டு நாம இவ்வளவு இடம் ஃப்ரீயா இருக்கு என்று கவலைப்பட்டு போறோம். நல்ல செய்தி இன்னைக்கு கன பேர் கேட்டிருக்கலாம்னு நீங்க ஒருவரும் சிந்திக்கிறது இல்ல. அதுவும் நடக்காம இருக்கு. கேட்காத ஒரு பக்கம் இருக்கலாம், கேட்கிறவங்க நாமளும் இன்னும் கொஞ்சம் மாறல. கதை சொல்ற அன்றைக்கு தீர்மானம் பண்ணுவோம். அசட்ட பண்ணினா என்ன செய்யறது? அவங்க அசட்டை பண்ணக்கூடியதான் ஆரம்பமே. இப்ப திருப்பி போப்பது இப்ப 10:30 தான் முடியும். பத்தரைக்கு பைபிள் ஸ்டடி முடிக்கிறேன். இப்ப அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, இந்த பாஸ்டர்ட்ட போய் இந்த கேள்வியை கேட்கிறாங்க, இந்த அழைப்ப விடாது. தெரியுமில்ல அசட்ட பண்ணா கத்து சொல்ற அவங்களை ஆசீர்வதிங்க. உங்களை யாரு அசட்ட பண்றாங்களோ அவங்களை ஆசீர்வதிங்க. எப்படி ஆசீர்வதிங்க? உள்ளத்துல தேவனுக்கு முன்னால கர்த்தாவே இவங்களை ஆசீர்வதிச்சிருங்கன்னு சொல்லிடுவோம். இவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அப்ப என்ன, இப்படி செய்வதால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அதுக்கு கீழே உங்களை லவ் பண்றாங்களே, நீங்க லவ் பண்ணுவீங்கன்னா என்ன? அப்ப லவ் யூ டூல பிரயோசனம் இல்ல. லவ் யூ லவ் யூ டூ லவ் யூ டூல பிரயோசனம் இல்ல. ஐ ஹேட் யூ லவ் யூ தான் பிரயோசனம். அழகுறியா என்ன கதை சொல்றா? உங்களை சிநேகிக்கிறவங்களே சிநேகிப்பீங்கன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏனுண்டா சர்ச்சுக்கு போறாங்களோ அப்படிதான் செய்யறாங்க. ஆயக்காரரும் செய்கிறார்கள். ஆறாம் ஆயக்காரர் கொள்ள அடிக்கிறவங்க கைலஞ்சம் பண்றவனும் அப்படிதான் செய்யறா. நீயும் செய்யற, உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் தான் கேட்க வர கத்தர். இப்படியா நடக்கிறவனும் அப்படிதான் செய்யறான்.
சர்ச்சுக்கு போற நீயும் அப்படிதான் செய்யறாய், மறுபடி பிறந்த நீயும் அப்படிதான் செய்யறாய் இல்லையா? கலஞ்சம் வேண்டி கொள்ளையடித்து மற்ற மக்களை ஏமாத்திரம் அப்படிதான் செய்யறார். எந்த வித்தியாசம் நமக்கு, என்ன வித்தியாசம்? அதான் யாக்கோபு புத்தகத்துல சொல்ற, போய் பாருங்க, வாசிச்ச முடியுமா? அதக்காரன் அப்படி செய்யறார்கள். சரி, யாக்கோபு யாக்கோபு எடுக்க டக்கண்டு டக்கண்டு தொடர்வாது. தேவன் ஒருவர் உண்டு என்று நீ விசுவாசிக்கிறான், நீ விசுவாசிக்கிற, ஆனா பிசாசு நடுங்குது. அப்ப பிசாச கூட உண்ட விசுவாசம் என்ன? கிரியை இல்லாட்டி நம்ம விட பிசாசு கிரேட். அதான் சொல்ற ஆயக்காரரும் இதான் செய்யறான். பிசாசம் விசுவாசிக்க, நாங்க விசுவாசிக்கிறோம். எங்க விசுவாசத்துக்கும் பிசுவாசம் விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாங்க சத்துருக்களை சிநேகிப்போம், பிசாசு அவன் சத்ருவாவே தான் இருப்பான். அல்லேலூயா. யூ ஷோ த டிஃபரன்ஸ். நம்ம கத்துற பிள்ளைகள், பரலோகத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறதுக்கு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் அவர் செல்ஃப்? என்ன வித்தியாசம் நம்ம இடத்துல இருக்கு? நம்ம என்ன வித்தியாசத்தை காட்டலாம் உலகத்துக்கு? நாங்க என்னன்னு சொல்ல, நான் உப்பு நக்கிப்பாருப்பா அப்படின்னு கத்து சொல்ல, நீங்க உப்பா இருக்கிறீங்க என்ன, நான் அப்படியே வேலையால வர நக்கிப்பதா இல்ல சார்? உப்பு வெளிச்சம் உண்டா? வெளிச்சம் தெரியாது. உப்பு நாங்க அப்படிதான் இருக்கிறோம். நாங்க உப்பு, என்ன சுவையை கொடுக்கிறோம்? What's the difference we are making in this world? What's the difference we are making in our church? What's the difference we are working in a working place? What's the difference we are doing at our house? What is that? Nothing. ஒன்றும் இல்ல. அதுல பிசாசுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னா வேதம் சொல்ல வருது. நமக்கு ஆயக்காரருக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லை. ஆயக்காரரும் தண்ட என்ன, அவன் பிசினஸ்காரன், பிசினஸ்காரன் கூப்பிடறான். சரி, நான் கத்து சொல்ற, நீ உன்னை சிநேகிக்காதவங்கள சிநேகிக்கப்படாது. உன்னை உபசரிக்காதவர்கள் மாறலாட்டி. ஒரு தட்டி சொல்லுங்க, ஏன் சிந்த மாறணும்? பக்கத்துக்காக சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கும் சொல்ல மாட்டீங்க. ஏன் சிந்த மாறணும்? என்னுடைய சிந்த மாறணும், நினைவுகள் மாறும். அல்லேலூயா. நித்திர கண்டையே நம்ம கண்ணுக்குள்ள குத்துற சிந்த மாறும். அல்லேலூயா. நான் சும்மா சொன்னேன். ஆமே, நம்முடைய சிந்த மாறும் சார்லே, சிந்த மாறாம. எத்தனை எத்தனை காரியம் வந்தோம், எந்த பெரிய தீர்க்கரசுகள் வந்தோம், ஆவிக்குரிய எத்தனை பரிசுத்தம் வந்தோம், ஒருவரையும் ஒன்று செய்யலாம். நோபடி கேன் டூ நத்திங். சிந்த தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். எலும்பி நிற்போம் தான்.